வணக்கம் நண்பர்களே நம்ம ஃபேஸ்புக்கில் நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருக்கும் இந்த ஒரே ஒரு பிரச்சனையால் ஃபேஸ்புக்கை மானிடைஸ் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு என்ன காரணம் என்ன பண்ணால் இந்த கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசி வந்து சரியாகும் அதாவது அந்த இஷ்யூஸை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா

சப்போஸ் அந்த மாதிரி ஸ்டாட்டிக் அது வீடியோவை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இமேஜஸை வந்து வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அது முதல்ல டெலீட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை சரியாகும் ரெண்டாவதாக வந்து பாருங்கள் இந்த ப்ராப்ளம் ஸ்டாட்டிக் இமேஜ் போல்ஸ் அதாவது கண்டென்ட் போஸ்டர் ஃபார் சோல் பர்பஸ் ஆஃப் இன்க்ரீசிங் என்கேஜ்மெண்ட் பை ஆஸ்கிங் பீப்புள் டு ரியாக்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பை கண்ட் அதாவது நம்ம ஒரு கொஷின் கேட்கறதுக்காக ஒரு போஸ்ட்டை போட்டுருவோம் போட்டுட்டு வந்து அது மூலிமா என்கேஜ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் மானிசட் மானிடைசேஷன் பாலிசிக்கு வந்து எதிரானது ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அதை எடுத்துருங்க அடுத்து ஸ்லைட் ஷோஸ் போடுவோம் இமேஜ் மூலிமா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இலிஜிபிள் கிடையாது அடுத்து லூப்பிங் வீடியோஸ் ஒரே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சேம் செக்மெண்ட்டை திரும்ப 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 யூஸ் பண்ணிட்டு லூப் லூப் மாதிரி போட்டிருக்கோம் கிஃப்ட்ஸெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ இருந்தாலும் அதை டெலிட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அதாவது டெக்ஸ்ட் மட்டுமே போட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அது டிஸ்பிளேஸ் கண்டென்ட் தட் பிரைமரி டிஸ்பிளே ஸ்டில் ஆர் மூவிங் இமேஜஸ் வித் ஓவர் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டுமே வந்து வந்துட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ப்ராப்ளம் கொடுக்கும் அதே மாதிரி எம்பர்டடட் ஆட்ஸ் ஸோ நம்மளாக வந்து ஆட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அந்த வீடியோ போடுவோம் ஸோ அதுவும் இருக்கக்கூடாது ஃபேஸ்புக்கில் வர்ற ஆட்ஸ் மட்டும்தான் வந்து அதுவாக வரணுமே தவிர நம்ம போடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஹேவியர்ஸ் இது ரொம்ப முக்கியமானது ஸோ என்னென்ன பிஹேவியர்ஸ் வந்து இதில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க என்கேஜ்மெண்ட் பைட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கை நம்ம கொடுத்துட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ண சொல்லி போட்டுருவோம் பாருங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் அதை வந்து எடிட் பண்ணிங்க அதை லிங்க்கு கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து கொடுக்காதீங்க அப்படி கொடுத்துருந்தா அதை வந்து எடிட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கேஜ்மெண்ட் பாருங்கள் அதாவது கிராஃபிக் கண்டென்ட்டு கன்சம்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸு டொபேக்கோ ஆல்கஹால் ச செக்ஷுவல் பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ் எதாவது இருந்தாலும் ரிமூவ் பண்ணணும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்டட் கேட்டகரிஸ் இருக்குது அதாவது எதை பற்றி வந்து பே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் டிபேட்டட் சோஷியல் இஷ்யூஸ் அதாவது சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சோஷியலிசூஸை பற்றி பேசுவோம் பாருங்கள் அதை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரேஸு ஜெண்டரு நேஷ்னல் ஆர்ஜின்னு ஏஜி பொலிட்டிக்கல் அப்ளியேஷன் டிசபிலிட்டி செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ரிலீஜியன் இம்மிக்ரேஷன் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்ஸை பற்றி இதுலலாம் வந்து ரொம்ப இஷ்யூஸ் வர்ற மாதிரி சமூகத்தில் வந்து ப்ராப்ளம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து நம்ம போட்டோம்னா ஸோ அது வந்து டிபேட்டட் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இருந்தாலும் கண்டென்ட் மானிட்டசேஷன் பாலிசி இஷ்யூஸ் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக அதாவது போராட்டத்தை போடலாம் ஜென்ரலாக போடலாம் பட் வந்து பிசிக்கல் அண்ட் இமோஷ்னல் ப்ராப்ளம் வர்ற மாதிரி டெத் ஆகிற மாதிரி இன்ஜூரி ஆகிற மாதிரி அப்யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எதாவது இருந்தால் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா டெத்து பிசிக்கல் இன்ஜுரி மென்டல் டிசபிலிட்டிஸு இல்னஸ்ஸு பிசிக்கல் அப்யூஸு செக்ஷுவல் அப்யூஸு இமோஷனல் அப்யூஸு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஸோ இந்த மாதிரி இதுலாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட்டு சில ஆக்டிவிட்டிஸ் அதாவது தெஃப்ட்டு ஃப்ராடு ஸோ இந்த மாதிரி ஹேக்கிங்கு காப்பி ரைட்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது அதாவது நியூடிட்டி அந்த செக்ஷுவல் ஃபோர்ஸு ஸோ இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் அது ப்ராப்ளம் அதாவது கிளாத் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் வேர்ட்ஸு வல்கர் மோஷன்ஸு இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது எக்ஸ்பிளிக்ஸிக் சன்டென்ட்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனு பாடி ஃப்ளூயிட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு இருக்கிற மாதிரிலாம் காமிக்காங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இன்ஜுனி இன்ஜுரிஸ் இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம காட்டக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில கேட்டகரிஸ் வந்து ப்ரொஹிபிட் பண்ணிடுவாங்க மிஸ்இன்ஃபர்மேஷன் அதாவது உண்மைக்கு புறம்பான தவறான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததுன்னா ஸோ அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்டென்ட் மானிசேஷன் பாலிசி இஸ்யூஸ் வரும் ஸோ அதனால் வந்து உண்மையான தகவலாக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டரு ஸோ இதையெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா இப்போ சொன்ன எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ ஃபாலோ ஃபேஸ்புக் கண்டென்ட் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அப்படின்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மானிட்டை எனேபிள் பண்ணிக்கலாம் மேலும் இது போன்ற ஃபேஸ்புக் மானிடைசேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் பாலிசி இஷ்யூஸ் போன்ற எல்லா பிரச்சனை தகவல்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் இது சம்பந்தமான வீடியோஸ் வந்து பார்த்திங்கனா பிளேலிஸ்ட்டு அதுக்காக தனியாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்